அண்மை செய்தி, திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, விவரங்களை பகிர்ந்துக்குங்க. நாடாளுமன்ற தேர்தல் தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. இதற்கு முன்னதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர்கள் தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அவைகளுக்கும் சேர்த்து, அதாவது மக்களவை மாநிலங்களவை என இரண்டு அவைகளுக்கும் சேர்த்து தலைவராக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பியை தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மக்களவை குழு தலைவராக டி ஆர் பாலு அவர்களை தற்பொழுது போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாநிலங்களவையின் தலைவராக திருச்சி சிவாவும் அதே போல மக்களவையின் தலைவராக டி ஆர் பாலுவும் இருந்த நிலையில் தற்பொழுது மக்களவையின் இரண்டு அவைகளுக்கும் சேர்த்து தலைவராக கனிமொழியும் அதே போல மக்களவையின் குழு தலைவராக டி ஆர் பாலுவும் துணை தலைவராக தயாநிதி மாறனும் அதே போல மக்களவையின் கொறடாவாக ஆ ராசாவும் மாநிலங்களவையின் துணைத் தலைவராக தோமுச பேரவையின் பொதுச் செயலாளர் சண்முகமும் மாநிலங்களவையின் கொறடாவாக வில்சனும் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு அவைகளுக்கும் சேர்த்து பொருளாளராக ஜெகத் ரட்சனை தற்பொழுது நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக தற்பொழுது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இரண்டு அவைகளுக்கும் சேர்த்து கனிமொழியை தலைவராக நியமனம் செய்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா. திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திமுகவின் மக்களவை குழு தலைவராக டி ஆர் பாலுவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி நியமனம் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களவை மற்றும் மக்களவை என இரண்டு அவைகளுக்குமே சேர்த்து தலைவராக கனிமொழியை நியமனம் செய்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவின் மாநிலங்களவை தலைவராக திருச்சி சிவா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி நியமனம் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மாநிலங்களவை மற்றும் மக்களவை என இரண்டு அவைகளுக்குமே சேர்த்து தலைவராக கனிமொழியை நியமனம் செய்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவின் மக்களவை குழு தலைவராக டி ஆர் பாலுவை நியமனம் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். திமுகவின் மாநிலங்களவை தலைவராக திருச்சி சிவா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநிலங்களவை மற்றும் மக்களவை என இரண்டு அவைகளுக்குமே சேர்த்து தலைவராக கனிமொழியை நியமனம் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். திமுகவின் மக்களவை குழு தலைவராக டி ஆர் பாலுவை நியமனம் செய்திருக்கிறார். திமுகவின் மாநிலங்களவை தலைவராக திருச்சி சிவாவை நியமனம் செய்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநிலங்களவை மற்றும் மக்களவை என இரண்டு அவைகளுக்குமே சேர்த்து தலைவராக கனிமொழியை நியமனம் செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.